நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வ்ளாக்ல என்ன இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உண்மையாவே எனக்கு தெரியல, சும்மா அப்படியே எடுப்போன்ட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு என்ன நம்ம பண்றோம், என்னன்னா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பட் ஒன்னு மட்டும் கன்ஃபார்மா, நான் இன்னைக்கு ஒரு ஷூட் எடுக்க போறேன். ஸோ நான் அதையும் உங்களுக்கு நான் எப்படிலாம் ரெடி ஆகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐடியா இல்லை நான் என்ன பண்ண போறேன்ட்டு எனக்கு தெரியல. சரி, அதுதான் பண்ண போறோம். மீன்வாயில் என்னோட தொண்டை வந்து கட்டிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப நாளாவே இந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்கு. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சீத்தாப்பழம் சீசன் இல்லையா, நான் வந்து ஒரு சீத்தாப்பழம்னா பைத்தியம் எனக்கு, இப்படி பைத்தியகாரத்தனமா சீத்தாப்பழம் மேல ஒரு இது. அதனால இந்த சீத்தாப்பழம் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்தே ஒரு நாளைக்கு வந்து எப்படியா இருந்தாலும் 2-3 சீத்தாப்பழம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால தான் என் தொண்டை வந்து சுத்தமாக போயிடுச்சு, என்னோட குரலே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால சரி ஓகே, அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் சீசன் போயிடுச்சுன்னா சீத்தாப்பழம் சாப்பிட முடியாதுல, தொண்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம், எதுக்கு நம்ம விடணும். அதனால இப்போ கூட நான் சாப்பிட்லாம் தான் இருக்கேன் கீழே போயிட்டு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. நான் எப்பயோ எந்திரிச்சு இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே 11 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டானு. ஸோ என்ன பண்ணிட்டு இருந்தேனா, அம்மாக்கு வந்து ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நான், கொஞ்சம் சமையலுக்குலாம் ஹெல்ப் பண்ணி நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் ஈவன் நான் ஃபேஸ் கூட இன்னும் வாஷ் பண்ணலை, என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எதுவுமே பண்ணல, காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக இருந்தது. இனிமே தான் வந்து நம்ம கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷூட்டிங் எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, போய் குளிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். டடா. ஸோ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் வந்து இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனே பண்ணல, சும்மா வந்து குளிக்கும்போது பிளெயின் தண்ணியில் வந்து ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமேல் தான் வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும். அது முடிச்சுட்டு நம்ம மற்ற வேலை என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் ஃபேஸ் வாஷ் வச்சு என்னோட ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி போகிறேன். ஸோ கிளென்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த மாமா அர்த்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் டியூமருக்கு இருக்க ஸ்கின் இல்யூமினேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிகான் ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து சொன்ன மாதிரி ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்றப்ப வந்து இதிலேருந்து நுரதாக வரும். இந்த வீடியோவில் வந்து இது மட்டும் ஒரு ஸ்பான்சர் கிளப் தான். ஸோ நான் ஸ்பான்சர்ன்றதுனால ஏதோ தானோன்னு சொல்லலை, எனக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணல, ஆல்ரெடி 2 வீடியோஸ் கிட்டே வந்து நான் இந்த ஃபேஸ் வாஷ்க்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ ரீசெண்டாக வந்து இதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன், ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ விட்டமின் சி ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நம்ம கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா கிளியர் காம்ப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாலாம் இல்லை, ஸ்கின்ல நல்லாவே மைல்டாக தான் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம பயப்படாமல் எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களும் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ இதில் வந்து ஆலோவேரா, குக்கும்பர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், லெமன் ஆயில்லாம் இருக்குது. இதை வச்சு நான் ஒரு 1-2 மினிட் வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் பிளெயின் வாட்டரில் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கின் எவ்வளோ க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக எப்போவுமே நம்ம கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா உடனே ஒரு 2 செகண்ட்ஸில் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணணும், இல்லை டக்குன்னு வந்து ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இன்றைக்கி மாய்ஸ்சரைசருக்கு வந்து இந்த மாமா அர்த்தோட விட்டமின் சி ஃபேஸ் மில்க் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் பீச் மில்க் இருக்குது. இதுவும் வந்து ஸ்கின் இல்யூமினேஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க, நான் 2 வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். என் ஸ்கின்ல வந்து எந்த ஒரு இரிட்டேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல, இதனால பிம்பிள்ஸோ அந்த மாதிரிலாம் வரல. இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும் மாய்ஸ்சரைசர். சில பேருக்கு ஹெவியான மாய்ஸ்சரைசர் போட பிடிக்காது இல்லையா, எது போட்டாலும் ஹெவியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி வந்து ஒரு மில்க் மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இது வந்து ஒரு ஃபேஸ் மில்க் தான், அதனால மில்க் மாதிரி இருக்குது. இது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது ஸ்கின்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஒரு பம்ப் வந்து எடுத்துக்கிறேன், அதுவே கொஞ்சம் ஹாஃப் பம்ப் போதும் சரிங்களா, அதுவே அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நல்லா இப்படி பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்கின்னு மாய்ஸ்சரைஸ்டாக வச்சிருக்கு. சில மாய்ஸ்சரைசர்லாம் வந்து போட்டோன்னா வந்து டக்குன்னு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் இல்லையா ஸ்கின்னு, அதுவும் இப்போ வந்து மழைக்காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்பவே ஸ்கின் ட்ரை ஆகும், அதனால நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு வந்து உங்கள் ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியுதா ஸ்கின் வந்து இங்கே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்பவுமே வந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாயிடும், அப்புறம் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஸ்கின் வந்து பார்க்க நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ சிம்பிளாக காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-step ஸ்கின் கேர் ரொட்டீன் தான், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம அப்படியே வந்து வீட்டில் சுற்றிட்டு இருந்தோம்னா ஸ்கின் வந்து நல்லா பார்க்க ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நீங்கள் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்க போகிறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மாமா அர்த் பிராண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரூயல்டி ஃப்ரீ அண்ட்
வந்து இப்ப ரீசெண்டா பீட்டால இருந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்க அதாவது குரூயல்டி ஃப்ரீ பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் குட்னஸ் வந்து ஃபுல்லா ஃபில்டா இருக்கு. ஸோ நீங்க ஆசைப்பட்டு இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் கூப்பன் கோட்ஸோட வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்மணி 2020 அப்படின்ற கூப்பன் கோட் வந்து மாமா அர்த் வெப்சைட்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 20% வந்து ஆஃப் கிடைக்கும். ஸோ ஆசைப்பட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனும் முடிச்சாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஷூட் எடுக்க போகிறோம் இல்லையா. ஸோ ஷூட்டிங் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மேக்கப் வீடியோ வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சாரி தான் வந்து பட்டு சாரி மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பட்டு சாரிக்கு வந்து நம்ம இப்போ ஃப்ளீட்டிங் எடுக்க போகிறோம். அதை தான் நான் பண்ண போகிறேன். வாங்க சாரி ஹேண்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஜங்ஷன் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒயர், 10 மீட்டர் ஒயர் எங்கள் நைனை ரெடி பண்ணி கொடுத்தாரு. மேக்கப்லாம் போகிறோம் இல்லையா, அப்போ வந்து ஃப்ளக் பாயிண்ட் எங்கேயாவது இருக்குமா. ஸோ அதனால் நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் போட்டோம்னா எடுத்துகிட்டு போனோம்னா இது ஸ்ட்ரைட்னர் ப்ளோ ட்ரையர்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஸ்ட்ரைட் ஐ மீன் ஐனிங் பண்ண போகிற போடவே அதனால ஜங்ஷன் பாக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நான் இந்த சாரீ தான் கட்ட போகிறேன். இது வந்து ஆக்சுவலி எனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கொடுத்தாங்க இந்த சாரீ. ஒரு மாதிரி எனக்கு இந்த கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி ஓகேன்னு எடுத்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ ஷைனிங்காக இருக்குல்ல. ஸோ இதுக்கு தான் நான் ஃப்ளீடிங் எடுக்க போகிறேன். எனக்கு வந்து உண்மையே சொல்லணும்னா எனக்கு அவ்வளோ புடவையே கட்ட தெரியாதா. அடி பாவி, இவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சிட்டியா. நான் கல்யாணம் ஆகி போய் என்னத்தை கிழிக்க போறனும், புடவை கட்ட தெரியாம அசிங்கப்பட போறோம் நான் போயிட்டு. சரி அது வேற எல்லாமே எங்கள் வீட்டில் கீழே வந்து கொஞ்சம் எல்லாரும் சமையலுக்கு சாரி தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாட்டர்டேவா, ஸோ அவங்க கறி கடைக்கெலாம் போகணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் நான் கூப்பிட்டு எனக்கு கழுவி கழுவி ஊற்றுவாங்க, அதனால நானே இப்போ வந்து ஃப்ளீட்டிங் எடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அயனர் போட்டுருவோம். எப்பவுமே இந்த மாதிரி பட்டு புடவைலாம் அயன் பண்ணும்போது வந்து நம்ம ரொம்பவே கம்மி டெம்பரேச்சர் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா வந்து புடவை கொளுத்திக்கிட்டு அசிங்க சிங்கமாக நம்ம வீட்டில் திட்டு வாங்க வேண்டியது தான். நான் வந்து இதோட லோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 130, ஹை டெம்பரேச்சர் வந்து 230. நான் வந்து ஒரு 150 இல்லைனா 130 வச்சு நான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருவோம், 130 வைப்போம். A few moments later. 6.5 hours later. 3 days later. 3 weeks later. Many months later. ஓரளவு வந்து மடிச்சு வச்சிருக்கேன், இப்போ அயன் பண்ண போறேன். அதுக்குள்ள நேரத்தை வெறும் ஊற்றி போயிடுச்சு. இது வேற ட்ரெஸ்ஸே கண்டுபிடிக்கலன்னா நம்ம நிலமையை யோசிச்சு பாருங்க. டெய்லி புடவை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதா கடவுளே. ஜஸ்ட் நான் அயன் பண்ணிடுறேன், ஓரளவு வந்து பண்ணிட்டேன். பட் பர்ஃபெக்டாலாம் இல்லை, ஓகே தான். இதோ இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஷூட்டிங் தானே, வெளியில் போக போடுதில்ல. சரி ஓகே, உடவே அயன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து மேக்கப்புக்கு வந்து வீடியோ எடுக்க போகிறோம்ல. ஸோ அதுக்கு என்னென்ன மேக்கப் திங்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும், அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் எடுத்து வச்சுருக்கோம். நான் வந்து என்னென்ன தேவையோ மேக்கப் போடுறதுக்கு எல்லாத்துக்கு இது உள்ளே போட போகிறேன். கரெக்டுங்களா இப்ப நீ யாரு கூட பேசுறேன்னு நினைச்சுக்கிட்டு கரெக்டுங்களா நீ இருக்க.
தானானே பைத்தியம் மாதிரி குழம்பிட்டு இருக்க. ஏன் வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரஷஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம். இனிமே வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஷூட்டிங் எடுக்க வேண்டியதுதான். சரி பார்ப்போம். ஹேர் மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். வீடியோக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் அவ்வளோ மற்ற வீடியோக்கெலாம் பண்ண மாட்டேன். மேக்கப் வச்சு மேக்கப் வீடியோன்னு வரும்போது கொஞ்சம் பண்ணோன்னா அந்த லுக் வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து வேவி ஹேர் இல்லையா, கீழே மட்டும் லைட்டாக வந்து கேர்ள்ஸ் மாதிரி பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்டாலாம் இல்லை, ஓரளவு வந்து பண்ணலான்னு இருக்கேன். அதான் பண்ண போகிறேன். ஸ்ட்ரைட்னர்லேயே தான் வந்து சும்மா எண்ட் கேர்ள்ஸ் மட்டும் பண்ண போகிறேன், பெருசாக கேர்ளில் வச்சுலாம் பண்ணல. ஸோ இது வந்து டைம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஒன் சைட் பண்ணியாச்சு, உங்களுக்கு தெரியுதா லைக் என்ஸில் மட்டும் கேர்ள்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி நான் அந்த சைட் பண்ணிடுறேன். டைம் ஆயிடுச்சு, இதே சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஐயா ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் பண்ணி முடிச்சாச்சு, லைக் எண்டில் மட்டும் கேர்ள்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கா? நீங்கள் தான் சொல்லுங்கள். இதுக்கு டியூட்டோரியல் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் தனியாக ஏதாவது ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே, இப்போ நம்ம மேக்கப் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் நெயில் பாலிஷ் வந்து மாத்தல. ஸோ சேட் டு சே என்னோட கட்டை விரலோட நெகம் உடஞ்சிருச்சு. முந்தா நேற்று வந்து பிரைடல் மேக்கப் போனேன், அப்போது அவங்க முடிப்பட்டு டக்குன்னு உடஞ்சிருச்சு. அப்போ ஆஃபே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சரி ஓகே, இருக்கிற நாலு நகத்துக்காக ஒரு கால் நெயில் பாலிஷ் போடுவோம். யா நம்ம பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நான் கேர்ள்ஸ் பண்ணலையா. அதுக்கப்புறம் கீழே எங்கள் அப்பா கூப்பிட்டாருன்னு போயிட்டு இப்போ தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நான் மேலே வந்தேன். கேர்ள்ஸ்லாம் கூட களைஞ்சி போச்சு. சரி ஓகே, நம்ம ஃபைனலாக அவுட் புட் காட்டும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. சரி ஓகே, நான் ஷூட் முடிச்சுட்டு பார்க்குறேன். பாய். இப்போ ஒரு வழியாக வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. என்னன்னு தெரில, காலில் எந்திரிச்சதுலேருந்தே எனக்கு தலைவலி. இவ்வளோ நேரம் வந்து உட்காந்துட்டு மேக்கப் போட்டது முதுகு வர பயங்கரமாக வலிக்குது. மேக்கப் கூட நான் இன்னும் ரிமூவ் பண்ணல, என்னால் சுத்தமாக முடியல. கொஞ்சம் நேரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் படுத்துட்டு தான் வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணலான்னு இருக்கேன். செம்மையாக தலை வலிக்குது. சாப்பிட்டு மாத்திரையாச்சும் போட்டு படுக்கணும், இல்லை நான் எடிட்டிங் தான் பண்ணுவேன், வேறு இது கிடையாது. வீடியோ போட்டாகணும், போட்டே வேறு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. படுக்க தான் போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் பண்ணிவிட்டேன். ரொம்ப வர தொண்டை கட்டிக்குச்சு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எடிட்டிங் தான் பண்ண போகிறேன். கொஞ்சம் வீடெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடிட்டிங் பண்ணிட்டு நான் தூங்க போகிறேன். நம்ம வந்து காலையில் பார்ப்போம். யா குட் மார்னிங், இப்போ வந்து இன்றைக்கி சண்டே. ஸோ எங்கள் வீட்டில் கறி கடைக்கு போயிட்டாங்க, காலையில் தான் போனாங்க. அதனால நான் தான் இன்றைக்கி சமைச்சி சாப்பிடணும். நைட்டு பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கே 4:30 ஆயிடுச்சு. நான் இப்போ தான் 1 மணிக்காக எழுந்திரிச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 1:20. நைட்டு வந்து தூங்கும் போது நான் ஒரு வீடியோ பார்த்தேன், லைக் ப்ரான் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம், ஏன்னா இப்போ செய்யும் போதே என் ஒரு ஆளுக்கு தான் செய்யணும். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் நான் தான் சாப்பிட்ணும். எல்லாருமே இருக்கும்போது செஞ்சுட்டு நல்லா இருந்தால் அப்புறம் கன்றவே திட்டுவாங்க என்ன, அதனால இப்போது செஞ்சு பார்ப்போம் அப்படின்றதுனால ப்ரான் வாங்கலான்ட்டு இருக்கேன். நான் ரொம்ப வந்து அதை பார்த்ததுலேருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால ப்ரான் தான் வாங்க போயிட்டுருக்கேன். மணி 1:30 போகுது, இருக்குமா அதனால தெரில, அதான் போகிறேன். என்கிட்ட வந்து வண்டி வேற இல்லை, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ஆட்டோவில் தான் போகணும், போயிட்டு இருந்தால் வந்து சொல்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு போய் இறால் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு ப்ரானு. ஸோ நான் ப்ரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour கிட்ட ஊறணும், அதனால நான் எப்படி வந்து ஊற வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். வண்டி இல்லாமல் போயிட்டு வந்தது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆட்டோ பிடிச்சி நடந்து நடந்து போய் சுற்றி சுற்றி வாங்கிட்டு வந்தேன் நான். சரி ஓகே, இப்போ வந்து ப்ரான் எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து நான் என்னெல்லாம் பண்ணுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 400 gram ப்ரான் வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து உரிச்சு பார்த்திங்கன்னா 400 gram வந்துச்சு. இவ்வளோ தான் இருந்தது. லாஸ்ட்டாக வந்து கடையை மூடி கழுவி ஊற்றும் போது போனால் இவ்வளோ தான் இருந்துச்சு, அதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். ப்ரான் பிரியாணி பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ரைஸ் 1/2 kilo போடுறீங்கன்னா ப்ரான் வந்து 1/2 kilo போட்டால் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை அதுக்கு மேலேயும் போடலாம். கொஞ்சம் கம்மியாக போடும்போது வந்து அந்த டேஸ்ட் வந்து இருக்காது. ஸோ நான் கழுவி வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வந்து பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எதுவும் தேவையில்லை, இது மட்டுமே போதும்.
இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஊற வைக்கணும். அப்போ தான் இதில் வந்து மசாலா நல்லா இறங்கும். இல்லைனா நீங்கள் அதிகமாக கூட ஊற வைக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. இல்லைனா முன்ன நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே கூட நீங்கள் பிரியாணி செய்யும்போது நல்லா வந்து அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து இறங்கியிருக்கும் ப்ரான்ல. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காம நார்மலாக நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சிட போகிறேன். அந்த ஹாஃப் அன் ஹவர்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டு பார்க்குறேன். எல்லா திங்ஸும் வந்து ரெடி பண்ணிட்டேன். என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் பெரிய சைஸ் வெங்காயமாக வந்து நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஹாஃப் லெமன், அப்புறம் தயிர் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக வந்து இது பண்ணது, அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த கடையில் வாங்கி போடுறது வந்து அவ்வளோவும் டேஸ்ட் இருக்காது. அப்புறம் மூணு பச்சை மிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து புதினாவும் கொத்தமல்லியும் வந்து இது பண்ணி கழுவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு முந்திரி நாலு பாதாம் ரெண்டுத்தையும் வந்து பாதாமுக்கு தோல் உரிச்சிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இன்னும் வந்து பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து சேர்த்துக்கிட்டாலும் ஒரு மாதிரி க்ரீமியாகிடும், அதனால் நல்லா இருக்காது. கரெக்டாக நாலு நாலு எடுத்துக்கோங்க போதும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். நீங்கள் எதில் வேணால் செய்யலாம். லிட்டு போட்ட மாதிரி வேணும், ஏன்னா தம் போட போகிறோம் நம்ம. ஸோ என்கிட்ட லிட்டு போட்ட மாதிரி வேறு எதுவுமே இல்லை. பாத்திரம் கூட வச்சுக்கலாம், பட் நான் இதாக வச்சுருக்கேன். பட் கடாயில் வந்து பிரியாணி செஞ்ச ஃபஸ்ட்டால் நான் தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரானை வந்து பொரிக்க போகிறோம். அதனால் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா பொரியும். அதுக்கப்புறம் நம்ம ஹாஃப் அன் ஹவராக ஊற வச்சுருக்கோம் இல்லையா ப்ரான், அதை வந்து இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 6 மினிட்ஸ் கிட்டே நம்ம வந்து பொரிச்சுப்போம். ரொம்பவும் பொரிச்சிங்கன்னா வந்து ரொம்ப ஹார்டாகிடும் ப்ரானு, சாஃப்டாகவே இருக்காது. அதனால் ஒரு 6 மினிட்ஸ் ஒரு 90% குக் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது எண்ணெய் வந்து கொஞ்சம் ப்ரானில் தண்ணி வரும்ல, அதனால் தண்ணி மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இந்த மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா 90% வரைக்கும் குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு, பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த ஆயிலே தான் வந்து நம்ம இப்போ பிரியாணி செய்ய போகிறோம். இது மசாலா போட்டதுனால கலராக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த தாளிக்கிற சாமான் இருக்கு இல்லையா, ஏலா ஐ மீன் பிரிஞ்சி இலை, ஸ்டார், இது பட்டை, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடாய் வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, அதனால நான் என்ன பண்ணேன்னா இதை எடுத்துட்டு கடாய் கழுவிட்டு நல்லா அதுக்கப்புறம் திரும்ப வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம தம் வர போட போகிறோம் இல்லையா, ஸோ அப்புறம் இதுவாகிட போகுதுன்ட்டு பயத்தில் கொஞ்சம் எடுத்துட்டேன். இந்த ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பை சைடு வந்து நான் சாப்பாடு வந்து வேக வச்சிட போகிறேன் அரிசியை. ஸோ கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம நான் ஆல்ரெடி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 3/4 வழக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போட்டுடலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பட்டை, ஒரு இது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, இது ஒன்று சரிங்களா. இது வந்து அரிசி நல்லா வேகட்டும். 90% வந்து அரிசி வேகணும் சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சிம்மில் வச்சு கொஞ்சம் வதக்குங்க, ஏன்னா வந்து இந்த மசாலாவோடு போட்டதுனால தீய ஆரம்பிக்கும். அதனால் அடுத்து தான் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இப்போ இன்னும் வந்து அடி பிடிக்கும், அதனால் பார்த்து கலரிட்டே இருங்க. இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் வந்து நல்லா போயிடுச்சு. தக்காளி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. அடுத்துதான் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து எடுத்து வைங்க, நம்ம தம் போடும் போது கொஞ்சம் போடணும் இல்லையா. ஸோ கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவும் புதினாவும் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க.
மசாலாக்கு தகுந்த காரம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு கலர் கலர் நல்லா விட்டுக்கலாம். இந்த மசாலா நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். பாதாம் முந்திரி சேர்த்தனும் கொஞ்சம் கட்டி ஆகுற மாதிரி இருக்கும், அதனால வந்து கொஞ்சமா தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரான்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ப்ரான்குள்ளே நல்லா வந்து அந்த மசாலா இறங்கும். இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரான் நல்லா சாஃப்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு. பாதாம் பேஸ்ட் வந்து நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டியாக இருக்கும். மறக்காமல் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ரைஸ் வடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் போட்டுக்கணும். நான் ரைஸ் வடிக்கும் போது கொஞ்சம் ஆயில் அதில் ஆட் பண்ண மறந்துட்டேன், நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ தான் அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் தனித்தனியாக வரும். போட்டுட்டு நல்லா அரிசி உடையாமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம புதினா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஃப்ளேவர் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம தம் போட போகிறோம் சரிங்களா. ஸோ தம் போடுறதுக்கு வந்து நீங்கள் இதிலேயே வந்து அப்படியே ஒரு மூடி போட்ட லிட்டு இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டு ஒரு 10 minutes வந்து சிம்மில் வச்சு விட்டுடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கல் தோசை கல் ஏதாவது வரும் இல்லையா, கொஞ்சம் அடிப்பாத்திரம் கிணமா இருக்க மாதிரி, அது மேலே வந்து வச்சுட்டு நீங்கள் அது கொஞ்சம் வத்தி தூக்கி வச்சுட்டு கூட ஒரு 10 நிமிஷம் வந்து தம் போடலாம். ஸோ நான் இப்போ வந்து இதை சிம்மில் வச்சுட்டு தான் போட போகிறேன். நான் பாத்திரம் எதுவும் கீழே வைக்கல. அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் வந்து நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. திரும்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து திறந்து பார்க்கணும். ஸோ நம்ம 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டேன் ஓப்பன் பண்ணாமல். இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன், என்ன நிலமையில் இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். இந்த மோர் மாறி இருக்கு. சரி ஓகே, கிண்டும். என்ன பண்ணோம்னா இப்படி வந்து நம்ம கிண்டிக்கலாம். ஆக்சுவலி ரைஸ் ரொம்ப குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கரெக்டு, கொஞ்சம் குழப்பழன் ஆயிடுச்சு, கொஞ்சம் குழப்பழன் ஆயிடுச்சு. என்ன ஒண்ணு, புளி சாதம் கொஞ்சம் குழையாம இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். இது புளி சாதம் இல்ல, உப்புமா. உப்புமாவா? நம்ம ரைஸ் வந்து முன்னாடி எடுத்துட்டு இருக்கோம், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. சாப்பிட்டும் பாத்துருவோம். உங்களுக்கு நல்ல சோறு வேணும்னா அடுத்த பட்டிக்கு வாங்கடா, நான் கொடுக்குறேன்டா. நல்ல சோறு காமனே வாங்க. ஐயா, நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாச்சு. நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேனா இல்லையான்னு தெரில, நானே வந்து யூடியூப் சேனலில் தான் ஒன்று பார்த்து செய்கிறேன். பல குடும்பங்கள் இந்த மாதிரி தான் யூடியூப் சேனலில் பார்த்து செஞ்சு ஒருத்தங்களுக்கு ஓகே ஆகிடுது. என்ன மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வீட்டில் வேறு ஆள் இல்லை, சாப்பிட்டு செத்த கூட தூக்கிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. சரி சாப்பிட்டு தான் பார்ப்போம், உயிருக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ப்ரான் அந்த நீச்சி ஸ்மெல் வரும் இல்லையா, அது வரல. ப்ரான் வந்து சாஃப்டாக இருக்குது. மசாலா உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. வேறு என்ன என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அரிசி வந்து கொஞ்சம் குழஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் அரிசி வந்து குழையாத மாதிரி வந்து கொஞ்சம் இன்னும் முன்னாடியே வந்து உடச்சிக்கோங்க. நான் வந்து அரிசியை போட்டு இஷ்டத்துக்கு உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அரிசி மட்டும் பண்ணிங்கன்னா மசாலா எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட், சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற மாதிரி என்ன ஒன்று அரிசி மட்டும் தான். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தாராளமாக வந்து இதை எந்த ஒரு பயம் இல்லாமல் உயிர் சேதம் இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. அரிசி மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். சரி, நான் சாப்பிட்டு மீதியை சொல்கிறேன். ப்ரான் சாஃப்டாக இருக்குது. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கரெக்டாக. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிரியாணியோட இது என்ன நான் சொல்லுவேன்னா, எனக்கு வந்து உண்மையாக சொல்லணும்னா
இந்த மசாலா வந்து சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணிச்சு, எனக்கு சுத்தமாக பிடிக்காதா அந்த பிரியாணியில் அந்த மாதிரி தான் இருக்குது. ஈவந்தோ நான் நல்லா தான் கலரி விட்டேன், அப்படி தான் வரும் கரெக்டுங்களா இந்த தம் பிரியாணி. ஸோ எனக்கு உண்மையாகவே அப்போதுலேருந்தே பிடிக்காது. அப்படியே வந்து ரைஸ் போட்டு இது பண்ணுறாங்களா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு வாட்டி வேணால் இந்த ப்ரான் பிரியாணி அந்த மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கேன். சரி, சும்மா நான் மட்டும் இருக்கேனேன்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. உண்மையை சொன்னோன்னா டேஸ்ட்லாம் சூப்பராக இருந்தது. நீங்கள் சப்போஸ் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரிசி வந்து முன்னாடியே கொஞ்சம் இறக்கிடுங்க. இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஆனியன் வந்து அந்த ப்ரான் ஃப்ரை பண்ணதில் போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த ஆயிலை வந்து ஃபில்டர் பண்ணிவிடுங்க. அந்த தூள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறுமனே ஆயில் ஊற்றிட்டு நல்லா கடாயை கழுவிட்டு, சாரி எந்த பாத்திரம் வைக்கிறீங்களோ அதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ண ஆயிலே ஊற்றி நீங்கள் ஆனியன் போட்டு நார்மலாக ஃப்ரை பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லாயிருக்குது. கையும் வலிக்குது பிடிச்சி பிடிச்சி கேமராவை. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி நம்ம வந்து வேலை செய்ய போகிறோம், எடிட்டிங் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அம்மாலாம் வந்தோடனே கொஞ்சம் நேரம் பேசிட்டு எடிட்டிங் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்பா அம்மாலாம் வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாஷா பாய் படம் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி, சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நான் பார்த்துட்ருக்கேன். அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க வந்தோடனே நான் எடிட்டிங் பண்ண போயிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வேலை. இன்றைக்கி அவ்வளோதான் இப்படி தான் போச்சு எனக்கு. ஸோ ஓரளவு ஓகே வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் கன்மணி. பாய், டேக் கேர்.